மரவள்ளி கிழங்கு பாசி பருப்பு சேர்ந்து செஞ்ச வடை. நாம் எப்போதும் உளுந்து கடலைப்பருப்பு வச்சு செய்வது போல் இல்லாமல் மரவள்ளி கிழங்கு வடை மாறுபட்டிருக்கும். நம்ம ஸ்டைலில் புதுமையான வடை செய்ய வாங்க போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பாசி பயிர் பருப்பு போட்டு வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 300 கிராம் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்து திருவி வச்சுருக்கோம். தோலெலாம் எடுத்து சுத்தப்படி திருவி வச்சுருக்கோம். பாசிப்பயிர் 1 கப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் கொத்தி வச்சுருக்கிறேன் பொடிசாக வடைக்கி. 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸ் இஞ்சி வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகா 1, 3 வரமிளகா, அப்புறம் தேவைக்கு உப்பு எண்ணெய் இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோ. 3 பல் பூண்டு, இஞ்சி, அந்த பருப்பு ஊற வச்ச பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சது. கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். சாரிச்சிட்டு பார்ப்போமா. இது மரவள்ளி கிழங்கு இதில் கண்ணு உள்ள தட்டில் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு அழுத்தி அழுத்தி விட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் வெளியாகிட்டேன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருந்துச்சு அதில் மரவள்ளி கிழங்கில். ரொம்ப ஈரமாயிரும்ன்ட்டு அதை அதில் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டுறேன். ஐஸ் பெட்டியில் ஒரே வச்சுருந்த மல்லிக்கீரை 1 சின்ன கொத்து 1 எடுத்து போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்கோங்க. வடை பொறிக்க எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறேன். வடை மொதல் வடை தட்ட போகிறேன். இந்த வடை தட்டுறதுக்கு கையில் தண்ணி இல்லாமல் கூட நமக்கு தட்ட முடியுது. நல்லா இருக்குது மாவு வந்து. உங்களுக்கு கையில் தட்ட தெரியலைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் தாள் போட்டுக்கலாம், இல்லாட்டி வாழையில் போட்டு தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் வடையை போடுறேன். எல்லா வடையும் இதே போல் தட்டி போடுங்க. இந்த வடையை நீங்கள் கொஞ்சம் மாவை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் தட்டி போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு தான் தட்டி போட்டேன். அப்படியே போட்ட வடை வந்து சீக்கிரம் ஒன்று போல் வெந்துடும். நம்ம ஸ்டைல் வடை தயாராகிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 1 சைடு செவந்துருச்சு, அதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா ஒன்று போல் எங்கும் செவந்துருக்குது. பிரட்டி போடும்போது மற்ற வளைங்க மாதிரி உடையாமல் நல்லா வந்திருக்கு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ரெடியான வடையை கிச்சன் டவலில் எடுத்து வைக்கிறேன். இதே போல் எல்லா வடையும் சுட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ வீட்டுக்கு தேவையான வடையை சுட்டுட்டோம். மீதம் இருக்கிற மாவை வந்து நான் வந்து ஐஸ் பெட்டியில் வைக்கிறேன். 4 நாள் 5 நாள் வந்து வச்சு கூட நம்ம எப்போனாலும் சுட்டுக்கலாம். நம்ம ஸ்டைல் வடை தயாராகிருச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்க்கவே அழகாக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் வந்து சும்மா சாப்பிட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ்லாம் முக்கி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.